குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாள் அமைய இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையல ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு உங்க ஸ்மார்ட் குமரி குக்கிங்ல மாங்காய் சோறை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் அப்புறம் தேங்காய் ரெண்டு மட்டுமே வச்சு அருமையான ஒரு குழம்பு மாங்காய் சோறை செய்யலாம். அதை வந்து எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், முக்கால் ஸ்பூன் வத்தல் பொடி, கால் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காவை திருவி எடுத்துக்கோங்க. ஒரு மாங்காவை தோல் நீக்கிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவைக்கு. முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நாம் எடுத்து வச்சுருக்கிற கடுகை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற வத்தல் பொடி அப்புறமா மஞ்சள் பொடி ரெண்டையுமே சேர்த்துட்டு அந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடியோட பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் உள்ளதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூட குழம்புக்காக ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது 1 கொதி வர்ற வரைக்கும் அப்படியே இதை கொதிக்க விட்டுறலாம். குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கும்போது சரியான அளவாக இருக்கும். அதே போல் தேங்காய் வந்து நம்ம இதே மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்தும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து இப்போது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நாம் கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த மாங்காயை வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா குழம்பு நாம் இறக்கிடலாம். சப்போஸ் நீங்கள் மாங்காய் வந்து புளிப்பு குறைவான மாங்காவாக எடுத்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பித்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நாம் வச்சுருந்த குழம்பு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வத்தி குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மாங்காய் சோறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இனிமேல் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாங்காய் சோறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த மாங்காய் சோறுக்கை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.